தொடர்ந்து காணொலிகளை நான் பதிவேற்றம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது காரணம் என்ன? தொடர்ந்து உங்களுடைய அன்பை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அப்படிப்பட்ட அளவற்ற தன்னலமற்ற அன்பை வாரி வழங்கி கொடுத்து கொண்டு வரும் என்னுடைய பாசிட்டிவ் டானி பாசிட்டிவ் சேனல் நேயர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப் இந்த சேனல்ல பொன்மொழிகள் பார்க்கிறோம், திருக்குறள் பார்க்கிறோம், நிறைய தன்னம்பிக்கை கதைகள் பார்க்கிறோம், சிலரோட வாழ்க்கை வரலாறு பார்க்கிறோம். இப்படி தன்னம்பிக்கை சார்ந்த காணொலிகள் பதிவிடும் போது இடையே இடையே எனக்கு ஒரு எண்ணம் ஏற்படும், என்னன்னா கொஞ்சம் வேடிக்கையான கதையா நம்ம நேயர்களுக்கு கொடுக்கலாமே, கொஞ்சம் சந்தோஷப்படுத்தலாமே. அப்படி வேடிக்கையான கதையை கொடுக்கும் பொழுது அதுல கருத்துக்களும் இருக்கும், இருந்தாலும் முழுக்க முழுக்க நகைச்சுவையை அடிப்படையாக கொண்ட ஒரு கதையை நம்மளுடைய நேயர்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்க சந்தோஷப்படுவாங்களே அப்படிங்கிற எண்ணத்துல தான் இமே நம்மளுடைய சேனல்ல கொஞ்சம் இடையே இடையே இது மாதிரி நகைச்சுவை சார்ந்த கதைகளை சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். அப்படி ஒரு வேடிக்கையான நகைச்சுவையான ஒரு பழைய கதை ஒண்ணு இருக்குங்க, ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். நாம இப்ப பார்க்க போற கதையில நான்கு சோம்பேறிகள் இருக்காங்க. இந்த சோம்பேறிகளோட பேரே விசித்திரமா இருக்கும். முதல் சோம்பேறி முழு சோம்பேறி, ரெண்டாவது சோம்பேறி முக்கால் சோம்பேறி, மூணாவது சோம்பேறி அரை சோம்பேறி, நாலாவது ஒருத்தர் இருக்கான் அவன் கால் சோம்பேறின்னு பேர். இவங்க நாலு பேருமே ஒன்னாதான் வாழ்ந்துட்டு வராங்க, நண்பர்களா இருக்காங்க. சோம்பேறிகள் நண்பர்களா இருக்கிறதுல என்ன வித்தியாசம் இருக்கு? இப்படி அவங்க கால்நடையா, என்னையா சோம்பேறி கால்நடையா போறான்னா வேற வழி இல்ல, ஒரு தேவைக்காக பக்கத்து கிராமத்துல இருக்கிற ஒரு பெரிய மனிதரை அவங்க சந்திச்சாகணும், அதுக்காக அவங்க போறாங்க. இப்படி போய்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா போற வழியில ஒரு 10 ரூபாய் நோட்டு கீழே கிடக்கு, இவங்களும் பசியில இருக்காங்க. இந்த முழு சோம்பேறி இருக்கான் இல்லையா, அவன் அந்த 10 ரூபாய் நோட்டை பாத்துட்டான். அவன் தான் முழு சோம்பேறியாச்சே, 10 ரூபாய் நோட்டு கிடக்குது அப்படின்னு வாயை திறக்கிறது கூட அவனுக்கு சோம்பேறித்தனம், அப்படியே நிக்கிறான். ரெண்டாவது ஒருத்தர் இருக்கா இல்லையா முக்கால் சோம்பேறி, அவன் அந்த 10 ரூபாய் நோட்டை பாத்துட்டான். அவன் முக்கால் சோம்பேறிங்கிறனால அப்படி கண்ணாலே அந்த 10 ரூபாய் நோட்டை அவங்க கிட்ட காட்டுறான். இதுக்கு அடுத்தது இந்த அரை சோம்பேறி இருக்கான் இல்லையா, இந்த அரை சோம்பேறி வந்து ஏன்பா 10 ரூபாய் நோட்டு எடுக்க வேண்டியதானப்பா நீங்க அப்படின்னு அவன் வாயை திறந்து பேசுறான். இந்த கடைசியில ஒரு கால் சோம்பேறி இருக்கான் இல்லையா, அவன் கால் சோம்பேறி இருந்தாலும் அவனும் சோம்பேறி தான். அவன் என்ன பண்றான், அந்த பக்கத்துல ஒரு பையன் ஓடி வரான், அந்த பையன்கிட்ட வந்து அந்த 10 ரூபாய் நோட்டை எடுப்பா அப்படிங்கிறான். அந்த 10 ரூபாய் நோட்டை எடுத்து அவன் கையில கொடுக்குறான். கையில எல்லாம் வாங்க முடியாது, என் பாக்கெட்ல வச்சிரு அப்படிங்கிறான். ஏன்னா அந்த அளவுக்கு சோம்பேறி அவங்க, பாக்கெட்ல வச்சிடறான். இவங்க எப்படியே நடந்து போறாங்க நாலு பேரும், ஒரு கடை வருது, சரி அந்த கடையில வந்து ஏதாவது வாழைப்பழம் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த கடைக்காரர்கிட்ட போய் வாழைப்பழம் கொடுங்கன்னு கேக்குறாங்க. கடைக்காரரும் 10 ரூபாய்க்கு பழம் கொடுக்குறாரு. இன்னும் 10 ரூபாய் எங்கன்னு கேட்டவரு, என்னோட பாக்கெட்ல இருக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு. நீ எடுத்து கொடுக்க மாட்டேன், அதெல்லாம் எங்களால எடுக்க முடியாது, எங்களுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு அப்படின்னாங்க. கடைக்காரன் தலையில அடிச்சுக்கிட்டு அந்த 10 ரூபாய அவங்க பாக்கெட்ல இருந்து எடுத்துக்கிறாரு. இப்போ அந்த பழம் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த பழத்தை எடுத்துக்கிறதுல உங்களுக்கு சோம்பேறித்தனம் கடைக்கார வச்சதுல. நீ எடுத்துக்கோ நீ எடுத்துக்கோன்னு மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கடைசியில சோம்பேறித்தனத்தால அந்த பழத்தையே எடுத்துக்காம நடந்து போயிடுறாங்க. இப்படி போற வழியில அவங்களுக்கு பசி அதிகமாயிட்டே போகும்போது ஒரு சோம்பேறி சொல்றான், பேசாம அந்த பழத்தை எடுத்துருக்கலாம் இல்ல அப்படின்னோடனே, இவ்வளவு பேசுற நீ அந்த பழத்தை எடுத்துருக்கலாம் இல்ல, அப்படிலாம் எடுக்க முடியாது, பசியிலே போலாவா அப்படின்றாங்க. அப்படியே பசியிலே நடந்து பக்கத்து கிராமத்துக்கு போயிறாங்க. பக்கத்து கிராமத்துல இவங்க யாரை சந்திக்க வந்தாங்களோ அந்த பெரியவரை போய் பாக்குறாங்க. அந்த பெரியவருக்கு ரொம்ப தாராள மனசு, யாரு பசியில இருந்தாலும் அவருக்கு தாங்காது. ஆனா ஒரே ஒரு விஷயம், அவருக்கு ஒரு வழக்கம் இருக்கு, அவரு சமைச்சுலாம் போட மாட்டாரு, சமையலுக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க, அவங்க சமைச்சு சாப்பிடணும். இந்த மாதிரி அந்த நாலு பேர் பசியில வந்திருக்காங்களேங்கிறதுக்காக அடுப்பு, அடுப்பு பத்த வைக்கிறதுக்கான நெருப்பு, அந்த தீப்பட்டி, அந்த காய்கறிகள், அந்த மளிகை பொருட்கள் எல்லாமே வச்சுட்டு நல்லா சமைச்சு தாராளமா சாப்பிட்டுட்டு வாங்க, அதுக்கு பிறகு நம்ம உட்காந்து பேசணும். இப்ப நாலு சோம்பேறியும் இருக்காங்க, நீ சமைக்கிறியாப்பா நீ சமைக்கிறியாப்பான்னு முழு சோம்பேறி அரை சோம்பேறிய சொல்றான், முக்கா சோம்பேறி கால் சோம்பேறிய பார்த்து சொல்றான். இப்படியே அவங்களுக்குள்ள விவாதம் போயிட்டே இருக்கு. கடைசியில ஒரு முடிவுக்கு வராங்க, சரி இப்ப நம்ம மௌனமா இருப்போம், நம்ம மௌனமா இருக்கும் போது எவன் முதல்ல பேசுறானோ அவன் தாயா இன்னைக்கு சமைக்கணும் அப்படின்றாங்க. விடுவானுங்களா, எல்லாரும் வாயை மூடிட்டு அப்படியே உட்கார ஆரம்பிச்சிட்டானுங்க. எப்பா வாயை திறந்தா நம்ம சமைக்கணும், இந்த சோம்பேறித்தனத்துல நம்மளால இதை செய்யவே முடியாது. இப்படியே போகுது, 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், 6 மணி நேரம், பசி மயக்கத்துல நாலு பேர் சுருண்டு விழுந்துடுறாங்க, மயக்கத்துல படுத்து கிடக்காங்க. பெரிய ஒரு வேக வேகமா ஓடி வராரு, ஐயோ உங்க பசி மயக்கத்துல இறந்தே போயிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நம்பி அந்த நாலு பேரையும் கொண்டு போய் ஒரு இடத்துல புதைச்சிடலான்னு ஊர் மக்கள்லாம் வச்சு ஏற்பாடு பண்றாரு. அந்த நாலு பேரையும் கண்ணீர் மல்க புதைக்கிறாரு. புதைக்கும் போது ஒருத்தர் என்ன பண்றான்னா, மண்ணை பிடிச்சி தள்ளும் போது காலை ஒருத்தவன் மேல வச்சிடறான். காலை வைக்கும் போது அவன் வலி தாங்காம கத்திடுறான் அம்மான்னு. அவன் ஒருத்தவன் கத்துன உடனே மீதி மூணு பேர் எழுந்து ஐ கத்திராமாரு கத்திராமாரு, இவன் தான் இப்ப சமைக்க போறான்
அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. இத பாக்குற அந்த பெரியவருக்கு எப்படி இருக்கும், கண்ணீரோட அவங்கள புதைக்கிறதுக்கு அந்த இடத்துல கூடி நின்ற அந்த ஊர் மக்களுக்கு எப்படி இருக்கும், சோம்பேறித்தனம் அவங்கள மரணம் வரைக்கும் வாயத்தார கூடாம பண்ணிருக்கு பாத்தீங்களா. வேடிக்கையான கதையா இருந்தாலும் இது நமக்கு சொல்லி கொடுக்கிற விஷயம் என்னன்னா, சோம்பேறித்தனம் நம்மள என்ன பண்ணும், ஒரு மண்ணுல ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டி நம்மள அது உள்ள போட்டு அழுத்தி மூடிடும் அப்படின்னு நம்மளுக்கு விளக்குற ஒரு வேடிக்கையான கதை தாங்க இது. இந்த கதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் ஏதா இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் உங்களுக்கு சூப்பரான ஒரு அருமையான வீடியோல இருந்து சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன், நன்றி.